Hello friends, welcome to Yasri Vlogs. Soya chunk vachu chapathiki easy a quick or gravy eppadi pandradhu nenikku paakalam. Inge na rendu thakkali oru periya vengayam oru anjaaru mundri soombu chinnada oru patta rendu lavanga pottu adha manaki vechirukken. Oru pan la rendu tablespoon alavu oil seithukalam. Idoda na oru tablespoon alavu butter seithukken. Butter nalla melt aanadhukku apparama idhula whole spices seithukalam. Rendu biryani ila oru annasippu oru சின்ன கல்பாசி அதுக்கப்புறமா ஸ்டார் அனிஸ் இதோட ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கினது இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினா போடுங்க வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போற அளவு நல்லா வதக்கிக்கலாம் காரத்துக்காக இங்க நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்து வதக்கனதுக்கு அப்புறமா நான் இங்க 1 டேபிள்ஸ்பூன் அளவு நம்ம நார்மலா கடையில் வாங்குற மசாலா மட்டன் மசாலா சேர்த்துக்கறேன் இது கிரேவிக்கு फ्लेவர்ஃபுல்லாவும் இருக்கும் கொஞ்சம் கலரும் நமக்கு Black கலரா எடுத்து கொடுக்கும் மசாலா ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லைங்க ஒரு 30 செகண்ட் வதங்கினா போதும் இல்லனா தேஞ்சிரும் இதோட பொடியா நறுக்கி வச்ச புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கறேன் சோயா சங் நம்ம ஹாட் வாட்டர்ல நார்மலா டிப் பண்ணி அலசிறது வழக்கம்ங்க நான் அதுலயே சால்ட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து நான் அலசி வச்சிருக்கேன் ரெண்டு தடவை நல்ல வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்பதான் அதோட ஸ்மெல்லும் இருக்காது சால்ட் எதுக்கு சேக்குறோம் அப்படினா சோயா சங் சாப்பிடுறப்போ அதோட உள்ள வந்து உப்பு எதுவும் இல்லாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் சால்ட் சேர்த்து நம்ம சுடு தண்ணில ஊற வச்சோம் அப்படினா சாப்பிடுறப்ப கொஞ்சம் டேஸ்டாவும் இருக்கும் இதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த கிரேவி விழுதை இதோட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் 10 நிமிஷம் கொதிச்சா போதும் நம்மளோட சப்பாத்தி கிரேவி ரெடி ஆயிடும் இதே மாதிரி மோர் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்